श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्थिरजयकवि वेदान्ताचार्यवर्यो मे अन्यवर्तान् सदाहरि अस्तु गुरुपरम्पराय नमः. இப்போ முதல் ஸ்லோகத்தில் ஒரு சங்கதியை சாய்க்கர். இந்த மூணு நாலு பாதங்கள் இருக்கு. முதல் பாதத்துக்கும் மீதி மூணு பாதத்துக்கும் என்ன சங்கதி? அயோக விவச்சேதபுரம், அந்யயோக விவச்சேதபுரம் அப்படிங்கிறத வச்சு சொல்லி, அதுலேயும் எப்படி அந்த மிருது பக்ரம கடின பலாளாக எப்படி இருக்கிற பூர்வபக்ஷிகள் அதெல்லாம் சுவாதிச்சு முடிச்சுட்டார். இப்ப அதன் பிறகு ஏற்கனவே அவதாரிகையில 18வது ஸ்லோகத்தில் சொல்றார், அஸ்பஷ்டதரமாகவும் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் இப்படி நாலு பாதங்களுக்கு அர்த்தம் சொன்னார். அதாவது இந்த முதல் அத்தியாயத்துல காரணத்துவத்தை போதிக்கக்கூடிய வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள் இங்க விசாரிக்கப்படுகின்றன. அதுல அஸ்பஷ்டதரமாக மிக மிக அஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய ஜீவனோ அல்லது அச்சேதனமோ, சேதனம் அச்சேதனம் இவைகளுடைய அடையாளங்கள், அதாவது ஸ்பஷ்டமாவே இருக்காது. இன்னும் அழகா சொல்ல போறார், அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார், மூணாவது சொல்லச்ச. ஆக ரொம்ப அஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய ஜீவனுடைய அடையாளமோ அல்லது அச்சேதனத்தினுடைய அடையாளமோ இதை வச்சுண்டு ஆக்ஷேபம் பண்றது பூர்வபக்ஷிகள். அதற்கு சித்தாந்தம் சொல்றது முதல் பாதத்துல. ரெண்டாவது பாதத்துல அஸ்பஷ்டமா இருக்கும், அதாவது ஸ்பஷ்டமாகவே இருக்காது, அது ஜீவனுடைய லிங்கம் அடையாளம் அல்லது அச்சேதனத்தினுடைய அடையாளம் இதை பத்தி சொல்றதுன்றது இந்த ரெண்டாவது பாதம். மூணாவது பாதத்துல ஸ்பஷ்டமான சேதனம் அச்சேதனம் இவைகளுடைய அடையாளம். கடைசியில சாயானுசாயின்வா, அப்படியே அந்த சாங்கியம் சொல்ற மாதிரியே இருக்கும் வாக்கியங்கள் உபனிடத்துல, அல்லது வேற மதத்துவார் சொல்ற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களை பத்தி நாலு பாதத்துல விசாரிக்கப்படுறது. அப்ப ஒரு கேள்வி வந்துடும், நாலு பாதத்துல இந்த மாதிரி வாக்கியங்கள் விசாரிக்கப்படுகின்றன, ஒரு இடத்துல அஸ்பஷ்டதம், இன்னொன்னு அஸ்பஷ்டம், அப்புறம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம், இது ஜீவனையும் அச்சேதனத்தையும் காமிக்கக்கூடிய வாக்கியங்கள் சொன்னோம். உபனிஷத் அங்கெங்கயா சொல்றா மாதிரி உபனிஷத்துல சொல்லவே இல்லையே. உபனிஷத்து என்ன பண்றது அப்படின்னாக்கா பொதுவாக இதை சொல்லும், வாக்கியங்களை சொல்லிட்டு போறது, இதோ வாய்மானி பூத்தானி ஜாயந்து சதயம் சுவாமி அது வங்கர் ஆசீர் இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு சொல்லிட்டு போறது. அப்படி சொல்லிட்டு போகச்ச இந்த வாக்கியங்கள் எல்லாம் இதை வந்து அஸ்பஷ்டத்தனம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டத்தனம் எப்படி நீங்க தெரிவிக்கிறீங்க? இந்த இதெல்லாம் உபநிடத்தை உங்களுக்கு சொல்லித்தரலையே, உபநிடம் சொல்லாமலேயே நீங்களே எதையாவது கல்பிச்சுட்டா வச்சுக்கிண்டாகணுமா? அது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா சுவாமி பதில், இந்த ஞான வரதோல்யம், ஞான வரச்ச சில சொற்களை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதங்களை சொல்லச்ச அர்த்தம் எப்படி வர்றது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பொதுவா ஆத்மா அப்படின்னு சொன்னான், ஆத்மா அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆத்மா யா, எந்த ஆத்மா? ஜீவாத்மாவா பரமாத்மாவா? தேவதத்தன் சொன்னான், அப்ப தேவதத்தன் யாரு? பொதுவா ஒரு பேரை சொன்னாக்கா எப்படி வரும்? இப்ப அதுக்கு என்ன வேண்டியதா இருக்குன்னாக்கா இனிஷியல் தேவையா இருக்கு, இனிஷியல் தேவையா இருக்கு. ஒரு தேவதத்தன் சொன்னா யாரோட பிள்ளை, அவன் எந்த வம்சத்துல பிறந்தவன், தாத்தாச்சாரிகள் அப்படின்னு சொல்லிவிடுறா. தாத்தாச்சாரர்கள் அப்படின்னு சொன்னாக்கா தாத்தாச்சாரியர்கள் வந்து ஒரே தாத்தாச்சாரம் தான் இருக்காளான்னா, ரஞ்சீபுரம் தாத்தாச்சாரர்கள், நாவல்பாக்கம் தாத்தாச்சாரர்கள், வேலையநல்லூர் தாத்தாச்சாரர்கள், நம்பாக்கம் தாத்தாச்சாரியர்கள், இப்படி எத்தனையோ தாத்தாச்சாரியால் இருக்காளே. பொதுவா தாத்தாச்சார் சொன்னார்னாக்கா எந்த தாத்தாச்சார் சொன்னார்? மடாதிபதி சொன்னார் இல்லை, எந்த மடாதிபதி சொன்னார்? எத்தனையோ மடங்கள், அகோபரி மடம், வானமாமல மடம், அவாரி வந்து பரகால மடம், ராஜவேந்திர மடம், சங்கர மடம், சிங்கேரி மடம், எத்தனையோ மடங்கள் இருக்கு. எந்த மடாதிபதி சொன்னார்? அதுக்கெல்லாம் பொதுவான சொற்கள் சிலது, விசேஷமான சொற்கள் சிலது, ரொம்ப 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 ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய சொற்கள் சிலது. அந்த சொற்களை சொல்லிட்டோம்னாக்கா எந்த சொற்களை நாம பிரயோகம் பண்றோமோ, எந்த சப்தங்களை நாம பிரயோகம் பண்றோமோ, அந்த சப்தங்கள்ல இருந்து அர்த்தம் வரதோல்லியோ,
அந்த அர்த்தம் எதை சொல்றது? சுலபமா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாமான்னு சொல்றதா, அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதா, இல்ல சாதாரணமா தெரிஞ்சுக்கிறதா? இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமே, அர்த்த பிரதீதி அர்த்த ஞானம், அதை வச்சுட்டுதான் இந்த பாத நிர்ணயம் பண்றதா சைக்கிரர் சுவாமி. தாரதமியம் இருக்கு, தாரதமியம் ஒவ்வொரு சப்தத்திலையும் பத்து அப்படின்னு சொன்னாக்க அது பிரம்மத்தையும் சொல்லும், அல்லது சேதனத்தையும் சொல்லும், அச்சேதனத்தையும் சொல்லும், எதை வேணாலும் சொல்லும். ஆனந்தமயம்னு சொன்னாக்க எல்லாருக்குமே ஆனந்தம் இருக்கு, அதனால யார் வேணாலும் சொல்ல போலாமே. அமாரி ஆதித்ய மண்டலத்தில் உள்ள இருக்கிறவன் அவன் சூரியனாவே இருக்கலாம், அல்லது பரமாத்மாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது இப்படி ஒவ்வொரு பதம் அக்னின்னு சொன்னாக்க சாதாரண பதம், ஜோதிஷி அப்படின்னு சொன்னான் ஆகாசம், இவைகள்லாம் எந்த அர்த்தத்தை எப்படி சொல்றதுன்னு ஸ்பஷ்டமாவே தெரியாது, அஸ்பஷ்டமான சப்தங்கள். இந்த சப்தங்களை சொல்லச்ச இது ஜீவபரம்னு சொல்ல முடியாது, அல்லது அச்சேதனபரம்னு சொல்ல முடியாது, பரமாத்மபரம்னு சொல்ல முடியாது, அஸ்பஷ்டதரமா இருக்கும். அஸ்பஷ்டதரமா இருக்கக்கூடிய சப்தங்கள் மிகவும் தெளிவின்மை, அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம்னா தெளிவு, தெளிவில்லாதது, மிக மிக தெளிவில்லாதவைகள் முதல் பாதத்துல. ஏன் அப்படின்னு அர்த்தம் நமக்கு பிரசீதமாகல, எதை இவன் சொல்றான் அப்படின்னு வந்து இந்த சட்ட நிபுணர்கள்லாம் இருக்காரோ இல்லையோ, அவன் ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணாக்கா அது எத்தனை அர்த்தம் பண்ண முடியாது, எத்தனை அர்த்தங்கள். ஏன் அப்படின்னாக்கா அந்த நுணுக்கம் தெரிஞ்சவனால்தான் அது இது பண்ண முடியும். ஒவ்வொரு பதத்துக்கும் நம்ம பாஷகாரர் அல்லது சூத்திரக்காரர், சூத்திரக்காரர் சொல்ல ஒரு ஒரு சூத்திரம் சொல்லிடுறார் தூ அப்படின்னு சொன்னாக்கா அந்த தூன்றது எத்தனை அர்த்தம். இவன் இந்த இடத்துல சத்து சமன்மயாத் அப்படின்னு இருக்கு, தூ அப்படின்னா பூர்வபக்ஷ வியாவர்த்தி அப்படின்னு பூர்வபக்ஷத்தை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதம் வரும்போது மாயா மாத்திரம் தூ அப்படின்னு இருக்கு. தூ அப்படின்னாக்கா அந்த தூ அப்படிங்கிற சப்தத்தினால சாத்தியம் ஜோதிக்கப்படுகிறது, சூச்சிக்கப்படுகிறது, சுட்டிக்காட்டப்படுகிறது எங்க சுகப்பிரகாசிகள். இப்போ ஒரு சின்ன ஒரு பதம் தூ அப்படின்னு பரம் தூ கிம் தூ அப்படின்னா தூ சது நது அப்படின்னு தூ அப்படின்ற இந்த தூ அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பதம் தான், அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கு உபன்யாசம் சொல்ற வரைக்கும் அப்படின்னு அது இந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தார். கல்யாணம் ஆகுது, பார்த்தால கல்யாணம், கல்யாண சமயத்தில் சம்பந்திகள் கூட சண்டை வந்து பரஸ்பரம் ரொம்ப ஏசல், அதனால அந்த சண்டையெல்லாம் வந்துன்னா சண்டையே வேண்டாம், அந்த கல்யாணமே வேண்டான்ற மாதிரி புள்ள வீட்டுக்காரன் அவளுக்கு ஒத்தி இருந்த வீட்டுல உட்காந்து விட்டேன். அந்த சமயத்துல யாரோ பெரிய மனுஷன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஆக்ஷன் வரா, அந்த வர்ற சமயத்துல ஒருத்தர் கேட்கிறார், அவருக்கு தெரியாது இந்த நடந்ததெல்லாம், யாரு வரா அப்படின்னு கேட்கிறார். யாரு வரான்னு கேட்டுச்சு அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு என்ன சொல்லணும்னா சம்ஸ்கிருதத்துல ஸ்வஜனாக ஆகச்சந்தி, ஸ்வஜனம் நம்முடைய ஜனங்கள், ஸ்வஸ்வரூபம் ஸ்வஸ்வஜனாக ஆகச்சந்தின்னு சொல்லணும். நம்முடைய மனுஷா வரா, நம்ம சம்பஸ்வான்னா சம்பந்தின்னு அர்த்தம், சம்பந்த ஜனங்கள் வரான்னு சொல்லணும். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, கோபத்துல இருக்கான் காத்தாவ சண்டை, அதுக்கு அவன் என்ன ஸ்வஜனாகல ஸ்வஜனாக ஆகச்சந்தி, ஸ்வா ஸ்வான் ஸ்வான நாயின்னு அர்த்தம், ஸ்வஜனாக ஆகச்சந்தி நாய்க்கூட்டம் வருகின்றது அப்படின்னு திரும்ப தகராறு ஆரம்பிச்சு. ஒரே ஒரு அக்ஷரம் தான், அந்த அக்ஷரத்துல எத்தனை தோஷம் இருக்கு பாருங்க, எவ்வளவு விபரீதமான அர்த்தம் வருது. அந்த மாதிரி அர்த்தம் வரக்கூடாது. அதனால ஒரு சப்தத்தை சொல்லச்ச அந்த சப்தத்துக்கு என்ன பொருள், என்ன பொருள், அதை எப்படி கிரகிக்கிறது, உடனே கிரகிச்சுட்டாக்கா அது ஸ்பஷ்டதனம், சொன்ன உடனே கிரகிக்கிறது பாருங்க. இந்த நாலாவது பாதத்துல, இந்த நாலாவது பாதம் வரப்போறது, நாலாவது பாதத்துல அவ்வியக்தம் அப்படின்னு பதம் இருக்கு. அவ்வியக்தம்னா என்ன அர்த்தம்னாக்க பிரகிருதியை சொல்றது, சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி, அவ்வியக்தம் பிரகிருதி அப்படின்னு அது ஸ்பஷ்டம். அவ்வியக்த சப்தத்தினால பிரகிருதி தான் சொல்லப்படுறதுன்னு நம்மளே விட்டுருக்கோம் நிறைய இடத்துல, அதனால இது ஸ்பஷ்டமா அவ்வியக்தனாலே பிரகிருதி, அதனால சாங்கியம் சொல்றான் அப்படின்னா எங்க பிரகிருதி தான் இங்க காரணம் தெரிவித்தாலும். இப்ப இவன் ரொம்ப ஸ்பஷ்டதான், மிக மிக தெளிவா இருக்கு, அதனால உடனே அர்த்தமாயிடுச்சு, அதனால சீக்கிர பிரதீதி அங்க வந்துருச்சு. சீக்கிர பிரதீதி வந்துடவே அது ஸ்பஷ்டதரமான
ஜீவாதின் இங்கே கம்மி, அதனால அது நாலாவது பாதத்தில் வந்து. மூணாவது பாதத்தில் அங்கே சார் ஆகாசோகரை நாமரூபயோகோ நிர்வகிதா அப்படின்னு, நாமரூபங்களுக்கு நிர்வாகனாக இருக்கிறது ஆகாசம்தான். நாமரூபம் என்ன அர்த்தம்? தேவன், மனுஷன், தாவரம், மிருகம் அப்படின்னு நாமம். அதுக்கேற்ற மாதிரி ரூபம், உடம்பு. தேவதை என்ன இப்படி உடம்பு இருக்கும், மனுஷன் என்ன இப்படி உடம்பு, தாவரம் என்ன இப்படி ஒரு உடம்பு, மிருகம் என்ன இப்படி ஒரு உடம்புன்றது. அதை சொல்றது ரூபம். இந்த நாம ரூபங்களை பண்றது யாரு அப்படின்னு நிர்வகிதா நிர்வாகன், இதுதான் ஆகாசம் தான். இந்த ஆகாசம் எது, பூத ஆகாசமா அல்லது முக்தனா அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஸ்பஷ்டமா தெரியுது ஆகாசம் தான் நாம உபயோகம் நிர்வகிதா இப்படின்னு இருக்கு. அங்க வந்து ஸ்பஷ்டமா தெரியறதே, அங்க ஸ்பஷ்டதனமா இருந்தது. இங்க கொஞ்சம் சந்தேகம், கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா நாமரூபன்றதுனால அது ஜீவனையும் சொல்லலாம், அல்லது புதாகாசத்தையும் சொல்லலாம், அதான் முக்தன் சொல்லலாம், புதாகாசு சொல்லலாம். கொஞ்சம் ஏற்கனவே ஆகாசாதிக நிலத்துல பரமாத்மா சொல்றேன், அதனால இப்படி சொல்லமா தோணும், அதனால கொஞ்சம் ஸ்பஷ்டமாக தெரியறது. ஆனால் இந்த ரெண்டாவது பாதத்துல சில பதம் இருக்கு, பிரம்ம அப்படின்றது. ஆனா பிரம்ம சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு, வேதம்னு சொல்லலாம், பிரகிருதின்னு சொல்லலாம், ஜீவன் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த அதிகரணம் இந்த சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் நடப்போறது மனோமயா அப்படின்னு. மனசுங்கிறது பொதுவா நமக்கு தானே இருக்கு, பரமாத்மாவுக்கு மனசு இருக்கிறதுனால நம்ம வந்து அப்புறம் அவனோ சமனாக வாக்கியம், அவனுக்கு பிராணன் இல்லை, அவனுக்கு மனசு இல்லை அப்படின்னு தான் பகவானை பத்தி சொல்றது. அதே ஜீவனுக்கு மனசு இருக்கு, நம்ம நல்ல சுத்தமான மனசு நமக்கு இருந்ததுன்னா பிரம்ம அறையலாம் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த மனசுன்றது ஜீவனுக்கு இருக்கோல்லையோ, அதனால இது அஸ்பஷ்டமா இருக்கு. ஏன்னா பெருமாளுக்கு கூட மனசு உண்டு, அது அப்ராகிருதமான மனசு. இங்க வந்து மனசு ஸ்பஷ்டமாவே தெரியாட்டா கூட கொஞ்சம் ஓரளவு சொல்ல முடியும். ஆனால் முதல் பாதத்துல பாருங்க, அங்க இருக்கிறதுனா ஆகாசம், சத்து, அது மாதிரி ஆனந்தன், இந்த மாதிரி வதங்கள்லாம் அஸ்பஷ்டதனம். இது எப்படி நிர்தேசம் பண்ணி சொல்ல முடியாது, நிர்ணயமே பண்ண முடியாது. இதுதான் எப்படி நிர்தேசம் பண்ண முடியாது, நிர்ணயமும் பண்ண முடியாது, அப்படி இருக்கிறது இது. அதனால இப்ப பாருங்கோ, அவ்யக்தம் சொன்னாக்கா உடனே அர்த்தம் தெரிஞ்சிருக்கு, அல்லது ஆகாசம், அல்லது இன்னும் சில பதங்கள்லாம் இருக்கு அங்க சொல்லப்பட்டது, அந்த சப்தங்கள்லாம் சொல்லப்படுறதுன்றது ஸ்பஷ்டமா தெரியுது. அந்த ஸ்பஷ்டதரமா தெரிஞ்சது அவ்யக்தம். இங்க அங்குஷ்ட மாத்திர அப்படின்றது, அங்குஷ்ட மாத்திரம்னாக்க பரமாத்மா பிரம்மாண்டமா இருக்கிறவன். ஆனா ஹதய கமலம் இருக்கே அவாவா அங்குஷ்டம் இருக்கே கெட்டவர்கள், அது அளவு இருக்குமா ஹதயம்ன்றது, அவாவளுடைய கெட்டவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆகவே அது ஸ்பஷ்டமா சொல்றது ஜீவன் விஷயமா. அது மாதிரியாக வந்து இந்த இது தகராதிகரணம் சொல்ல போறோம், அங்க வந்து அந்த பிரம்மா வந்து உபதேசம் பண்றார். அபகத பாத்மா வஜ்ரோவர்த்தி ஒன்னா ஒரு எட்டு குணம் இருக்கு, அந்த எட்டு குணமும் ஜீவனுக்கும் உண்டு அப்படின்னு இருக்கு. பரமாத்மாவுக்கு உண்டு, ஜீவனுக்கு உண்டு. ஆனா ஜீவனுக்கு ஆவிர்பூத சுரூபம் சொல்ல போறோம். ஆவிர்பூத சுரூபம் என்ன, முக்தி திசையில வர்றது. ஆனா அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்துக்கலாம், ஸ்பஷ்டமா அஷ்ட குணங்கள் இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஜீவனுக்கு, அதனால இங்க ஜீவன் தான் சொல்லப்பட்டான். இது ஸ்பஷ்டமா தெரியுது. இப்படி அஸ்பஷ்டதனம் ஸ்பஷ்டம், அஸ்பஷ்டதனத்துல உடனே அர்த்தமாயிடும், ஸ்பஷ்டத்துல ஓரளவு அர்த்தமாயிடும். அதே அஸ்பஷ்டத்துல கொஞ்சம் சிரமப்பட்டு அர்த்தம் பண்ணிடணும், அஸ்பஷ்டதனத்துல ரொம்ப ரொம்ப கடினம், சாதாரணமான அடையாளங்கள். அதனால இப்ப இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்கா, தாரதமியம் இருக்கு, ஞானம் வரதற்கே, ஞானம் வரச்ச அது அதனுடைய தாரதமியம், ஒவ்வொரு ஞானம் அந்தந்த சப்தங்களுடைய அர்த்தம் நமக்கு தெரியச்ச அதுக்கு தாரதமியம் இருக்கு. நாலு பாதத்தையும் சொன்ன பதங்கள், அந்தந்த வாக்கியங்கள், அந்தந்த சப்தங்கள், அவைகள்ல இருந்து நமக்கு ஞானம் வரதே அது அஜத்தம், அதாவது பூர்வபக்ஷ ரீத்தியா அரைச்ச அஸ்பஷ்டதனமா இருக்குது முதல் பாதத்துல, அஸ்பஷ்டமா ரெண்டாவது பாதத்துல, மூணாவது பாதத்துல ஸ்பஷ்டம், நாலாவது பாதத்துல ஸ்பஷ்டதனம். இந்த நாளும் தாரதமியம் இருக்கு, வர்ற காலம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறவே, அர்த்தம் பண்ணிக்கிற சமயத்துல முதல் பாதத்துல எவ்வளவு காலத்தை எடுத்துக்கிறோமோ அதை காலம் கொஞ்ச காலத்துலதான் நம்ம எடுத்துக்கணும். மூணாவது பாதத்துல இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு, நாலாவது பாதத்துல உடனே அர்த்தமா இருக்கு. இப்படி விளம்ப பிரதீதி, சீக்கிர பிரதீதி, சீக்கிரமா அர்த்தமாகிறது, தாமதமா அர்த்தமாகிறது.
இந்த ரெண்டத்தை வச்சுட்டு தான் ரெண்டத்தை வச்சுட்டு தான் இங்க வந்து ஒவ்வொரு பாதத்துக்கும் இப்படி இப்படி அர்த்தம் வருதுன்னு சாய்க்கிறார் சூத்திரக்காரர். இதை மாதிரி பிரிச்சுட்டார். இத பாஷ்யக்காரரும் சாய்க்கிறார், பாஷ்யக்காரர் வேதாந்த தீபத்திலையும் சாய்ச்சிட்டார். வேதாந்த அவதாரிக்கையில பாஷ்யக்காரரும் சாய்க்கிறார். இப்படி சாய்க்கிறதுனால இந்த தாரதமியம் கொல்லியோ இதுதான். சரி, இப்படி தாரதமியத்தை வச்சுட்டு பிரிக்கிறதுக்கு ஏதாவது எங்கேயா பிரமாணம் இருக்கா அப்படின்னு? ஏன் இல்லை? ஏன் எங்க இருக்குன்னாக்கா, ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்க, பூர்ணமி மாம்சர்கள் வந்து அந்த அங்கதா போதக பிரமாணங்கள் சொல்றாங்க. ஆகாசாதிகள் சொல்றோம், ஸ்ருதி, லிங்கம், வாக்கி, பிரகரணம், அது மாதிரி ஸ்தானம், சமாச்சியான்னு ஆறு பிரமாணங்கள் சொல்றாங்க. அது ஸ்ருதிங்கிறது என்ன? உடனே அர்த்தமாயிடும். தத்னாதி ஹோதி, தயிர்னால ஹோமத்தை பண்ணு அப்படின்னாக்கா, தயிர்னால அது சாதனத்தம் கரணத்தம் தெரிஞ்சிடுச்சு, உடனே தெரிஞ்சது. அதே லிங்கம்னாக்கா சாமர்த்திய சப்தத்தினுடைய சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கணும். நூடி அர்த்தத்தெல்லாம் விட்டுணும். அந்த சப்தத்தினால என்ன அர்த்தம் சொல்லப்படுறது அதை வச்சு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த அர்த்தம்ன்றது ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆதித்யோ யூபகான்னு சொன்னான். ஆதித்யம் யூபமும் யூபமும் ஒன்னா அப்படின்னு கேட்டாக்கா, ஆதித்யன் யூபம் ஒன்னா இருக்க முடியாது, உடனே அதுக்கு சாமர்த்தியம் கொண்டு வரணும். என்ன? ஆதித்யனும் பிரகாசிக்கிறது, யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது. அதனால இந்த பிரகாசத்தை வச்சுட்டு ஆதித்யனும் யூபனும் யூபமும் ஒன்று அப்படின்னு தெரியறது. இத வந்து லிங்கம் சொல்றோம், அர்த்தஸ்தபாவம் சாமர்த்தியம். வாக்கியம்னு மூணாவது, ரெண்டு வாக்கியங்கள் அல்லது ரெண்டு பதங்கள் ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கிறது. ரெண்டு வாக்கி சமபீவியாகாரோ வாக்கியம். பிரகரணம்ன்றோம், ஒரு பெரிய பிரகரணம். அந்த பிரகரணத்துல ஒரு ஜோதிஷ்டோம யாகம், அதை எப்படி எல்லாம் பண்ணணும்னு ஒரு பிரகரணம் இருந்து வரும், ஒரு அணுவாகவே இருந்து வரும். அதை பார்த்த உடனே இது வந்து இதை சொல்றது ஜோதிஷ்டோம யாகத்துதான் இங்கே இப்படி சொல்றோம். ஸோ இந்த ஆறு பிரமாணங்கள்ல ஒரு விஷயத்தை பாருங்க, ஆறு பிரமாணங்கள்ல ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஸ்ருதி உடனே பிரமாணம் ஆயிடுறது. நீங்க என்ன பண்றது? ஸ்ருதியை கற்பிக்கணும், வாக்கியம் தனக்கு ஏத்த மாதிரி லிங்கத்தையும் கற்பிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ருதியை கற்பிக்கணும். பிரகரணம் தனக்கு ஏத்த மாதிரி முன்னாடி இருக்கிற மூணு பிரமாணங்களை கற்பிக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, ஸ்ருதி எதையுமே கற்பிக்க வேண்டாம், நேர பிரமாணம் ஆகுது. அதே லிங்கத்துக்கு ஒரு பிரமாணம் நடுவில் இருக்கு, ஸ்ருதிங்கிறது. வாக்கியத்துக்கு ஸ்ருதி லிங்கம் ரெண்டு பிரமாணம், பிரகரணத்துக்கு மூணு பிரமாணம், ஸ்தானத்துக்கு நாலு பிரமாணம், சமாக்கியக்கு அஞ்சு பிரமாணம். ஏன்னா இவைகளை கற்பித்தாதான் இவைகள்லாம் பிரமாணம் ஆக முடியும். அப்ப என்ன ஆறுது? என்ன காலதாமதம் ஆறுது ஒவ்வொரு பிரமாணத்துக்கும். ஸ்ருதிய காட்டிலும் லிங்கத்துக்கு தாமதம், இந்த ரெண்டுத்துக்கு காட்டிலும் வாக்கியத்துக்கு தாமதம். கால தாரதமியம் இருக்கு, ஞானம் பிரதீகம், ஞானம் நமக்கு வருதுன்னாக்கா அதுக்கு தாரதமியம், கால தாரதமியம் இருக்கிறதுனால அந்த தாரதமியத்தை வச்சுட்டுதான் பிராமான்யம் அப்பிராமான்யம் வளர்ச்சி பண்ணியிருக்கா புரிஞ்சு. அதனால இங்கேயும் கூட பாருங்கோ, அஸ்பஷ்டதனம், அஸ்பஷ்டம், பட்டம், பட்டதனம், இப்படி நாலு வகையான இதை சொல்றது வாக்கியங்கள். எங்க புரியுது? அது ரொம்ப தாமதமா வருது அஸ்பஷ்டதனம். அஸ்பஷ்டத்துல கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் குறையும், ஸ்பஷ்டத்துல இன்னும் கொஞ்சம் குறையும், பட்டதரத்துல ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். இது ஆக நாலு விதமான இது இருக்கு, நிமித்தங்கள், பிரயோஜனங்கள். இவைகள்லாம் அந்தந்த அர்த்தம் தெரியச்ச தாமதம் தாமதமின்மை, இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு பாருங்க. அப்படி பார்த்தாக்க இந்த அந்தந்த வாக்கியங்களை இப்படி உதாரிக்கிறார் எம்பெருமானார். அதான் சூத்திரக்காரர் உதாரிக்கிறார், அதை நமக்கு காமிச்சு கொடுக்கிறார் எம்பெருமானார். ஆகவே இந்த தாரதமியத்தை வச்சுட்டு தான் பார்க்கணும். தாரதமியத்தை வச்சுன்னு பார்த்துட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடுது. ஏன்னா பூர்வீக வம்சங்கள்லாம் மூணாவது அத்தியாயத்துல இதை விசாரம் பண்ணிருக்கா. விசாரம் பண்ணிடவே இந்த பூர்வீக வம்சத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் இதை எடுத்துட்டு கையாள்றோம். அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா இந்த நாலு பாதங்களுக்கும் சங்கதி முன்னாடி சொல்லிட்டார், அவதாரிகளை பொதுவா சொல்லிட்டார். ஆனா அது காரணம் சொல்ல முடியோ? அந்த காரணத்தை இங்க சாதிக்கிறார். பதினெட்டாவது ஸ்லோகம் ஆரம்பத்துல அதுல சொன்ன அத்தியந்தா அத்தியந்த கூடம், அத்தியந்தமா அகூடமா இருக்கும். வந்து ஒரு நிமிஷம், சோகத்தையே இருந்தாலும் டக்குனு மாறி போயிடுச்சு. தத்ராத்யே அத்தியந்த கூட
அபிஷத விஷத சுஸ்பட்ட ஜீவாதி வாசகா அப்படிங்கிறது. முதல் அத்தியாயத்துல அத்தியந்த கூடமா இருக்கும், ரொம்ப ரகசியமா இருக்கும், அத்தியந்தமா தெளிவின்மை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விஷதம், அபிஷதம், அஸ்பஷ்டம், அபிஷதம், அதன் பிறகு விஷதம், அதுக்கப்புறம் சுஸ்பஷ்டம். இப்படி பிரிச்சார். அத்தியந்த கூடமா இருக்கிறது, கூடம்னா ரகசியமா உருக்குள்ள ஊன்னு இருக்கும், ஒளிஞ்சு இருக்கும், ஸ்பஷ்டமா தெரியாது. அதுக்கப்புறம் அஸ்பஷ்டம், அபிஷதம், அதுக்கப்புறம் விஷதம், கடைசியில சுவிஷத்தம், சுஸ்பஷ்டம், ஸ்பஷ்டதரம் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு 15வது ஸ்லோகத்துல சத்ராத்யே சிந்த கூடா விஷத விஷதச ஸ்பஷ்ட ஜீவாதி வாசக அப்படின்னு. இங்க அதனுடைய காரணத்தை சாய்க்கிறார் சுவாமி. இப்ப பாருங்கோ ஸ்லோகம் பாருங்கோ. அதனால இந்த தாரதமியத்தை வச்சுட்டுதான் இந்த மாதிரி பாத பிரயோகம், பாத விபாகம் பண்றக்கார் சூத்திரகாரர். அந்த விபாகத்தை வச்சுட்டுதான் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அதனாலதான் சூத்திரகாரரும் எம்பெருமானாரும் சிவப்பிரகாசியாச்சார் சுவாமி தேசிகன் மற்றும் உள்ள ஆச்சாரியர்கள்லாம் இந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்றா. இதை இப்ப பாருங்கோ. அஸ்பஷ்ட ஸ்பஷ்ட ரூப புட தரச்சி தசித்து லிங்க லிங்க வாக்கிய சிந்தாம் பாஷ்யே தீபாவதாரே பியகணி நயகனைஹி சம்பிரவர்த்த திரிபாத்யாம் அத்தியந்த ஸ்பஷ்ட லிங்காண்வித விஷயமுசந்தி ஆத்ய பாதம் திக்ளேசித்து தத்ரேதம் தாரதமியம் நியத நிஜபலைஹி பிராச்சிய தாத்தீயமானை அப்படின்னு ஸ்லோகம். அஸ்பஷ்டம் இந்த ரெண்டாவது பாதம் அஸ்பஷ்டமா இருக்கும். அது மாதிரி வந்து மூணாவது பாதம் ஸ்பஷ்டமா இருக்கும். நாலாவது பாதம் ஸ்புடதரம் ஸ்பஷ்டதரம் ஸ்பஷ்டதரமா இருக்கும். எதுல அப்படின்னா சித்து அச்சித்து லிங்கவத் சேதனம் என்ன சித்து அச்சித்து அச்சேதனம் இவைகளுடைய லிங்கம் அடையாளம். அந்த அடையாளங்களை உடைய வாக்கிய சிந்தா வாக்கியங்களுடைய சிந்தா அந்த அதாவது அத்தியந்த அத்தியந்த அஸ்பஷ்டமா இருக்கக்கூடியது முதல் அத்தியாயம் முதல் பாகம். அந்த மூணாவது பாகத்தை சொல்ல போறாரு மூணாவது வரியில. ஆனால் இந்த ரெண்டாவது பாகத்துல அஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் பதங்கள் வாக்கியங்கள் அவைகள் இருக்காங்க. அது சேதனம் அச்சேதனம் அவைகளுடைய அடையாளங்களை உடைத்தா இருக்கும். அடுத்தது ஸ்பஷ்டமான சேதன அச்சேதன அடையாளங்களை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். கடைசி பாகத்துல ஸ்பஷ்டதனமான வாக்கியங்கள் சேதன அச்சேதனங்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அந்த வாக்கியங்களுடைய சிந்தனை சிந்தனை விசாரம் விசாரம் பண்ணப்படுறது. எங்க இது வந்து எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பாஷ்யே பாஷ்யத்துல சொல்றது ரெண்டாம் முதல் அத்தியாயம் இரண்டாம் பாகத்துல ஸ்பஷ்டமா சொல்றது. அதே மாதிரி தீப அவதாரேத்தி வேதாந்த தீபம் பாஷ்யகார அனுகிரகித்த கிரந்தம் அந்த கிரந்தத்துல அவதாரிகளையே நம்மளாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோதனே பாத வியவஸ்தை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல தீப அவதாரேத்தி அகணி அகணி அகணினாக கணிக்கப்பட்டது ஸ்பஷ்டமாக கணிசித்து சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்படி நயகணைகி நயகணம் அதிகரண கணங்கள் நியாயகணங்கள் நயகணங்கி இந்த நயனும் நியாய நேற்று கூட வந்தது நயம் நக்கம் அந்த நயகணங்களால இவைகள் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது அந்த அதிகரணங்கள். அதுவும் எங்க திரிபாத்தியாம் மூணு ரெண்டு மூணு நாலு இந்த மூணு பாதங்கள் சேர்ந்தது திரிபாதி. அந்த திரிபாத்தியாம் சம்பிரவர்த்தா இந்த விசாரம் சிந்தை அஸ்பஷ்டம் பட்டம் பட்டதரம் இவைகள் சேதன அசேதன லிங்கங்களை உடைத்தா இருக்கும். அந்த வாக்கியங்கள் அந்த வாக்கியங்களுடைய விசாரம் அவைகளானது இந்த மூணு பாதம் ரெண்டு மூணு நாலு இந்த மூணு பாதங்கள்லையும் விசாரிக்கப்பட்டது அப்படின்னுட்டு எம்பெருமானார் திரிபாஷ்யத்திலையும் அது மாதிரி வேதாந்த தீபத்திலையும் விசாரிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் முதல் அத்தியாயம் முதல் பாதம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்னது அது சொல்ற அத்தியந்த அஸ்பஷ்ட லிங்க அன்வித விஷயம் அத்தியந்த அஸ்பஷ்டம் மிக மிக தெளிவின்மை தெளிவில்லாத எது சேதனமோ அச்சேதனத்தையோ மிக மிக தெளிவின்மையாக சொல்லும் ரொம்ப கூடமா ஒளிஞ்சு ஸ்பஷ்டமா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சப்தமோ வாக்கியமோ இருக்கும் அந்த வாக்கியங்களை
வந்து விசாரம் பண்றதுன்னுட்டு ஆத்திய பாதம் முதல் பாதம், அந்த முதல் அத்தியாயத்துல முதல் பாதம் போன பாதம் அயோகதி விவச்சேத பாதம் அல்லது அஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்க பாதம், அந்த பாதத்தை அத்தியந்த அஸ்பஷ்ட லிங்கங்களோட கூடின விஷயங்களை விசாரிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு சில பேர் சொல்லுவாங்க. அது நமக்கு இஷ்டம்தான், தப்பு இல்லை. ஆனால் அங்க தாரதமியம் வருதே, ஏன் இப்படி தாரதமியம், இவர் கேட்கிறார் குமார வரதேசின்னு கேட்கிறார், இந்த மாதிரி வாக்கியங்கள் இல்லவே இல்லையே, வந்து நம்ம தான் இப்படி வைஷம்யம் சொல்றோம், ஒரு வாக்கியம் அத்தியந்தம் அஸ்பஷ்டதரமா இருக்கும், இன்னொன்னு அஸ்பஷ்டம், இன்னொன்னு ஸ்பஷ்டம், இன்னொன்னு ஸ்பஷ்டதரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எங்கேயாவது வாக்கியத்துல சொல்றா உடனடி வாக்கியத்துல, வாக்கியத்திலையும் இல்லை அதுல அர்த்தத்திலையும் அப்படி தெரியலையே, அப்படி இருக்கச்ச நீ எப்படி வந்து இத மாதிரி விவாதம் பண்ற, இந்த விவாதமே தவறாச்சு, இந்த விவாகத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற. எப்படின்னாக்கா சாமர்த்தியத்தை வச்சுட்டுதான் சொல்லணும். என்ன சாமர்த்தியம், ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் எப்படி அர்த்தம் வருது, அந்த அர்த்தம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு அனுகுணமாக பரவாயில்ல சுவாமி சேர்த்தரப்பெல்லாம் எந்த சப்தத்தை சொன்னாலும் சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக உடனே அர்த்தத்தை பண்ணிட்டாக்கா அது கற்பூர புத்தியா இருக்கும். ரொம்ப யோசிச்சு ஓரளவு திடம் கொண்டு வந்து தெரிஞ்சுட்டாக்கா அதை தீர்மானம் பண்ணிட்டு வந்தாக்கா அவனுக்கு கறி புத்தியா இருக்கும், கறியில உடனே நெருப்பு பத்திக்காது, பத்தின்றது திருடமா நின்றுடும், அதுல அந்த மாதிரி வந்துடும். அதே வாழமட்ட புத்தின்னு உனக்கு சொல்லுவான், எவ்வளவு சொன்னாலும் புரியவோ புரியாது, அண்டையில ஏறவே ஏறாது, அந்த மாதிரி மூளை புத்தியை உடையவா இருக்குன்னா வாழமட்ட புத்தின்னு சொல்லிட்டு. இப்படி கற்பூர புத்தியா இருக்கிறதுன்றது ஸ்பஷ்டதரமா இருக்கும், ஸ்பஷ்டமா இருக்கிறதுன்றது கரிபுத்தி மாதிரி இருக்கும். அதே இந்த அஸ்பஷ்டதரம் இது பாருங்கோ, இது வாழமட்ட புத்தி தான், வாழமட்டையில நீங்க என்ன நீங்க நெருப்பு வச்சாலும் பத்தியே பத்திக்காது, புகம் வந்து வந்து கேட்டுருக்கும், ஆதரனால அதை வச்சுக்க கூடாது, அந்த மாதிரி புத்தி நமக்கு தேவையில்லை. ஆதரனால இங்க வந்து அஸ்பஷ்டதரமான வாக்கியங்கள் அதுவும் அத்தியந்தம் ஒண்ணுமே தெளிவு இருக்காது அந்த மாதிரி வாக்கியங்களை இங்க சொல்றது, இதுல கிரகிக்கிறது இருக்கிறோம் இல்லையோ அந்த கிரகிக்கிறத தாரதமே இதுதான். ஒரு கற்பூர புத்தியா வந்து நான் என்னன்னாக்கா உடனே தெரிஞ்சுக்கணும், இது ஸ்பஷ்டதரமா இருக்கும். அதே கரிபுத்தியா இருந்தாக்கா அவன் எப்படி தெரிஞ்சுப்பான், ஸ்பஷ்டமா இருக்கும். அதே அந்த வாழமற்றில் அதை காலத்துக்கு மிச்சம் இருந்ததுனாக்கா ஓரளவு இது பண்ணிப்பான், அத்தியந்தமா இருக்கு. இப்ப தாரதமியம் தானே, இந்த தாரதமியம் எப்படி விளம்ப பிரதீதிகம் சீக்கிர பிரதீதிகம்னு அங்க சொல்றோம், அம்சங்கள் ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் சொன்ன மொழியும் அவைகள் இவைகள்லாம் என்ன பண்றதுனாக்கா ஸ்ருதினாக்க சீக்கிர பிரதீதி, சீக்கிரமா உடனே பிரமாணம் தெரிஞ்சுக்கி சிரவணாதேவ கேட்ட உடனே அர்த்தம் வந்துடும், பிரமாணம் ஆயிடும், அது ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க. அதே லிங்கம்னாக்க அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு வரணும், இப்ப அதனால அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு வரணும்னாக்க அது அதுக்கும் அர்த்தம் இருக்கு அர்த்தம் தெரியணும், ஆனா அந்த சப்தத்தினுடைய சாமர்த்தியம் தெரியணும், சாமர்த்தியம் தெரிஞ்சுட்டாதான் வரும். ஊரையே சிரித்தது, ஊரே சிரித்ததுன்னு சொன்னாக்கா நமக்கு அர்த்தம் புரியாது, நமக்கு அர்த்தம் தெரியாது. அந்த காலத்துல எங்க என் தம்பி சின்ன பையன் 3 வயசோ 4 வயசோ இருக்கும், வாசல விளையாடிட்டு இருந்தோம், அப்போ ஒரு பொம்பளைய வந்து வண்டியில, அந்த காலத்துல என்ன இந்த மாட்டு வண்டி தானே, மாட்டு வண்டியில செங்கல்பட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம், எதுக்குன்னா அவளுக்கு பிரசவம் பார்க்க போகுது. இந்த பையன் கேட்கறான் என் தம்பி எங்க அம்மா கிட்ட, ஏம்மா அந்த பொம்பளையே வண்டியில் அழைச்சின்னு போறா. உடனே எங்க அம்மா சொன்னா அந்த பொம்பளையினுடைய பர்த்தாவினுடைய பேர் சொன்னான், நம்ம வரதராஜனுக்கு குழந்தை பிறக்க போறது, அதுக்கு அந்த பொம்பளை அழைச்சின்னு போறா. உடனே என் தம்பி கேட்டான், வரதராஜனுக்கு குழந்தை பிறந்தா வரதராஜன் தான் அழைச்சின்னு போனோம், இந்த பொம்பளை எதுக்கு அழைச்சின்னு போறான்னு கேட்டான். இப்ப என்னாச்சு, அவனுடைய ஞானம் அவ்வளவுதான், அந்த ஞானமானது பூர்த்தி இது இல்லை, அவனுக்கு ஸ்பிரிச்சது அவ்வளவு, அதை வச்சு அவன் கேட்கிறான் அந்த கேள்வியை, எங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு பதில் தெரியல, வரதராஜனுக்கு தான் அந்த குழந்தைன்றது அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதது, பொதுவா அந்த பொம்பளைக்கு தானே பிறக்கணும், வரதராஜனுக்கு பிறக்கிறது வரதராஜன் ஆசியம் பண்ணணும் கேட்கிறான். இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் இது இருக்கே, நாம எதை சொல்றோமோ அதை கிரகிக்கிறதுக்கு
அதுல இருக்கிற சூக்மத்தை கிரகிக்கணும்னாக்கா எப்படி நம்ம அர்த்த சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கணும்? இப்போ அந்த ஒரு பர்த்தாவுடைய குழந்தை அது சொந்தம், அதுதான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தம்பதி இருந்தா ஒரு குழந்தைய எடுத்துக்கிறான்னாக்க அதுக்கு நம்ம வந்து சொல்றது நம்ம வம்சம், நம்ம சமூகத்தில் அதை சொல்லின்னு போறோம். ஒரு பர்த்தா அந்த பர்த்தாவுடைய பேரை சொல்லி வர்றதுன்றது கௌரவம். அதனால நம்ம சொல்றோம் அந்த சின்ன பையன் 4 வயசுக்கு அது தெரியாது இல்லையா, அதனால அவனுக்கு அவ்வளவு தூரம் சாமர்த்தியம் போறாது. இப்போ அவனுக்கு புரிய வைக்கணும். அதனால இந்த தாமதம் இருக்கு, அர்த்த ஞானம் உண்டாருது இல்லையோ, இந்த உதாரணம் தப்பா இருந்தா க்ஷமிச்சுக்கோங்க. ஆனால் அர்த்தம் பையனோடக்கோசரம் விஜாபிச்சிருந்தேன். ஆக ஒரு சப்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணங்கள் தேவை. இந்த பிரமாணங்கள் நேருக்கு நேரா இருக்கும், உடனே தெரியற மாதிரி இருக்கும், சில சமயத்துல கொஞ்சம் தாமதமா தெரியற மாதிரி இருக்கும். இது இந்த தாரதமியம் தான் இந்த விவாதத்தை பண்ணி வச்சுடுறது. உபநிடத்துக்கு அந்த எண்ணம் கிடையாது. உபநிடத்துல நீங்க முழுக்க ஒரு பிரகரணத்தை முழுக்க பூர்வாபர சந்தர்ப்பத்தோடு படிச்சு பார்த்தாக்கா அப்ப நமக்கு ஸ்பஷ்டமா அர்த்தம் தெரிஞ்சிடும். ஒருபக்ஷம் என்ன பண்றான்னா ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கலாம், அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு இதை இதான் சொல்றதுன்னு ஆரம்பிச்சிடுறாங்க, அதுல ஸ்பஷ்டமா வராதே. அதனால எப்படி ஸ்பஷ்டமா வருமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பிரவர்த்திக்கணும். இங்க அந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்துக்கிறா அஸ்பஷ்டதனம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதனம் இப்படி சப்தங்கள் அது சொல்றாரு. அத்தியந்த அஸ்பஷ்டலிங்க அன்மித விஷயம் உஷந்தி சொல்கிறார்கள் சில பேர். அத மாதிரி சொல்றா இந்த உஷந்தின்னு இந்த சில பேர் பிரதிபாதனம் பண்றா, இந்த மாதிரி அர்த்தம் பண்றா. அது சொன்னாக்க நமக்கு ஒன்றும் விரோதம் இல்லாது. அதுல இப்படி சொன்னாக்க இந்த இந்த மாதிரி சொன்ன முடிஞ்ச 4 பாதத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிவிட்டோம். அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கும் இப்படி ஒரு அர்த்தம், அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அதை சொல்லணும்னாக்க அதுக்கு சாமர்த்தியம்தான், சாமர்த்தியம்தான் மூல காரணம். அந்தந்த வாக்கியங்கள் அந்தந்த சப்தங்கள் அவைகள் சொல்றதெல்லாம் அந்த அர்த்தத்தை சொல்லச்ச தாரதமியம் இருக்கும். கால தாரதமியம் இந்த சீக்கிர பிரதீதிகம் விளம்ப பிரதீதிகம்னு இருக்கும். இது தாரதமியம் நியத நிஜபலைகி நிஜபலைகி தன் அந்தந்த பிரமாணம், ஒவ்வொரு பிரமாணம் இருக்கே ஒவ்வொரு பிரமாணம் அந்த பிரமாணங்களுடைய நிஜன பிரமாணங்களுடைய பலைகி பலம் என்ன பலம்? ஸ்ருதிங்கிறது சாட்சாத்தா சுதந்திரமா பிரபலமாயிடும், அதான் அதுக்கு பலம். அதே லிங்கம் என்ன பண்ணும்? ஸ்ருதியை கற்பிச்சு அது பிரமாணமாகும். அதே வாக்கியம் இது ரெண்டுத்த இது மாதிரி போறது அது நியதமானது. இப்படி நியதமான பலத்தினால ஒவ்வொன்றுத்துக்கும் தாரதமியம் இருக்கு. ஒன்று என்ன பண்ணும்? தாமதமாக சொல்லும், ஒன்று சீக்கிரமாக சொல்லும். இப்படி சீக்கிர பிரதீதிகம் விளம்பித பிரதீதிகம், அந்த விளம்பத்தில் கூட அத்தியந்த விளம்பிதம் சாமானிய விளம்பிதம் கடைசியில் சீக்கிரம் இப்படி பார்க்கணும். அப்படி விளம்பம்னாக்க தாமதம்னு அர்த்தம். இந்த மாதிரி பார்த்துட்டோம்னாக்க இதில் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த அர்த்த சாமர்த்தியன்றது ஒவ்வொன்றும் தாரதமியத்தை உடையது அர்த்தம் சொல்லச்சு. நம்ம லோகத்திலேயே பார்க்கலாம், ஊர் சிரிச்சதுன்னு சொல்றான். ஊர் சிரிச்சதுன்னு சொன்னாக்க சாதாரண ஞானம் உடையவன் என்ன இருந்துப்பான் நினைச்சுப்பான், ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் சிரிக்கிறான்னு தெரிஞ்சுடுவான். அதே பிராமணன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஊர் பேர் சிரிக்குமா அப்படின்னு கேட்பான். ஏன்னு இந்த ஆகு பெயர் என்னன்னு அவனுக்கு தெரியாது, கவுன சப்தம் அது அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தாரதமியன்றது அவாவாருடைய புத்தி அல்லது அந்தந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி, சப்தங்களுடைய சக்தி, இவைகளை வச்சுட்டு தான் நாம் போகணும். இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பிராச்சிய தார்த்தீயமானது. பிராச்சியம்னாக்க என்ன அர்த்தம்? பூர்வ காண்டம்னு அர்த்தம். இது அடுத்த காண்டம், உத்தர காண்டம். இது பிராச்சியம்ன பூர்வ காண்டம், பூர்வமீமாம்சைன்னு அர்த்தம். அந்த பூர்வமீமாம்சையில ஸ்பஷ்டமா அது மாதிரி சொல்றது பூர்வகாண்டத்தில் இருக்கக்கூடிய தார்த்தீயமானி திருத்தீய அத்தியாயம். தார்த்தீயன்ன 3வது அத்தியாயத்தை சேர்ந்தது, நேற்று சொன்னமே வாசிக்க. அந்த மாதிரி தார்த்தீய 3வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதில் இருக்கக்கூடிய மானைகி பிரமாணைகி அங்க இருக்கக்கூடிய பிரமாணங்கள் என்ன பிரமாணம்? ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாச்சியான் 6 பிரமாணங்கள். அவைகள்லாம் முன்னாடி பின்னாடி பிரபலமாயிடும், பின்னாடி பின்னாடி துர்பலமாயிடும்.
ஏன் முன்னாடி முன்னாடி பிரபலம், அது சீக்கிரமா ஞானத்தை கொடுத்துடும். அதே பின்னாடி வர்றதெல்லாம் அவைகள்லாம் விளம்பமா ஞானத்தை கொடுக்கும், பிரமாணத்தை கொடுக்கும். அத அந்த இடத்துல எப்படி சொன்னமோ அந்த மாதிரி இங்கேயும், இங்கேயும் சப்தம் தானே வாக்கியம், சப்தம் அதான இருக்கு, அதை வச்சிருந்தானே இங்கேயும் அர்த்தம் சொல்லணும். அதனால நாலு பாதங்கள் இங்க இந்த அத்தியாயத்துல, முதல் பாதம் அஸ்பஷ்டதரம், இரண்டாவது பாதம் அஸ்பஷ்டம், மூணாவது பாதம் ஸ்பஷ்டம், நாலாவது ஸ்பஷ்டதரம். இந்த நாலு பாதங்களாலையும் சொல்லப்பட்டது எது அப்படின்னாக்கா, ஒரு பட்சம் சொல்றான் சேதனனோ அசேதனோ, அந்த சேதனத்தினுடையவோ அசேதனத்தினுடையவோ அடையாளங்கள் அது அஸ்பஷ்டதரமாவோ அஸ்பஷ்டமாவோ ஸ்பஷ்டமாவோ ஸ்பஷ்டதரமாவோ இருக்கும். அதுல தாரதமியம் வர்றதுக்கு காரணம், இப்படி விவாகம் பண்றதுக்கு காரணம் இந்த பிரதீதி தாரதமியம் தான். சிலதெல்லாம் உடனே அர்த்தமாயிடும், சிலது விளம்பிதமாகும், சிலம்பது கொஞ்சம் விளம்பம், அதிக விளம்பம், இன்னொன்னு ரொம்ப 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 விளம்பமாகும். இப்படி வர்றதுனால இந்த மாதிரி ஆக்ஷேபம் வர்றதுனால நாலு பாதங்களாக சூத்திரகாரர் பிரிச்சுட்டாரு. இப்படி பிரித்தத அதுக்கு அழகான வாக்கியங்கள் எல்லாம் உதாகரிக்கும், அதை கோடிட்டு காமிச்சிருக்கிற சூத்திரகாரரே ஆனந்தமயா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமய வித்யை, ஈஷ்டதேகனாக்கா சத்வித்யா ஈஷ்டதேன்னு இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு வந்து அழகா விசாரம் பண்ணி நமக்கு சொல்ற அஸ்தாமலகதாங்கதம், அதாவது உள்ளங்கை நெல்லிக்கிணி உலகமே, அது அஸ்தாமல அஸ்த ஆமலகதாம் அப்படின்னு, ஆமலகம்னா நெல்லிக்கிணி பேர், உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்காவுக்கு போய் கண்ணாடி வேணுமா அல்லது பிரமாணம் சொல்லணுமா? அந்த மாதிரியாக இந்திரமானாரும் சுகப்பிரகாசியாச்சாரும் சாக்கியாகாரா சுவாமி தேசிய பிராணவா எல்லாம் அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. அப்படிப்பட்ட ஒரு சங்கதியை முதல்ல சொன்னது, போன ஸ்லோகத்துல அயோக விவச்சேதமும் அந்யோக விவச்சேதமும் எப்படி வரும் அப்படின்னு சாதிச்சார். அது ஒரு பாதம், மீதி மூணு பாதம். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன அர்த்தம், அஸ்பஷ்டம் அஸ்பஷ்டதரம், அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரன் அப்படி பிரிச்சு நாலு பாதத்துக்கும் என்ன அர்த்தம், ஏன் அதை மாதிரி பிரிக்கணும் அப்படின்ட்டு இங்க சாதிச்சு பேசுகிறார். இது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இப்ப பாருங்க, அஸ்பஷ்ட ஸ்பஷ்ட ரூப ஸ்புடகர சிதசிது லிங்கவத் வாக்கிய சிந்தா பாஷ்யே தீப அவதாரேபி அகணி நயகணைஹி சம்ப்ரவர்த்தா த்ரிபாத்யாம் அத்தியந்த ஸ்பஷ்ட லிங்காம்வித விஷயமுசந்தி ஆத்ய பாதம் திகேசிது தத்ரேதம் தாரதம்யம் நிகத நிகவலைஹி பிராச்சியதார்த்தீயமானை கவிதாத்ரிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குலவே நமஹா.